அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஐகார்னியா கிராசிபஸ், அதாவது நீர் ஹயாசிந்த். இந்த தாவரம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா முதல்ல போய் பாருங்கள் சார், அதுக்கு படம் போட வேண்டியதானே சார், அதுக்கு தனியாக ஒரு ஸ்லைடு போட வேண்டியதானே சார் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது உங்கள் வீட்டில் பக்கத்துலேயே இருக்குது, அதை போய் விர்ச்சுவலாக மாற்றுறதுக்கு நான் விரும்பலை. ஸோ அதனால் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஏரி குளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அல்லது ஆறு இருந்துச்சு அப்படின்னாக்கா, போங்க, வண்டி எடுத்துகிட்டு போய் உட்காந்து பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறது இது அழகாக காமிச்சிடும். வழக்கமாக வந்து இந்த குளம்லாம் வந்து தூர் வராமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த இடத்துல ஆகாய தாமரை அப்படிங்கிற தாவரம் வந்து அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் என்ன ஆகும், நிறைய பேர் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குளத்தை வந்து தூர் வராமல் விட்டாங்க அப்படின்னா, இந்த இது வந்து அப்படியே படர்ந்து படர்ந்து வளர்ந்து வளர்ந்து அது நிலப்பகுதியை மாறிடும். நிலப்பகுதியை மாறினவுடனே நம்ம ஆட்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடும், அதை ஃப்ளாட்டு போட்டு விற்றுலாம். ஸோ அப்போ அதுக்குண்டான ப்ராசஸிங் வந்து இந்த ஐகார்னியா கிராசிபஸ் அதுவே பண்ணி கொடுத்துரும். ஆனால் அது நல்ல விஷயமா இல்லை இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல நாம் அதை தொடர்ச்சியாக தூர்வாரி தூர்வாரி அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த தண்ணீர் பகுதியை வந்து நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். குளப்பகுதிகள், ஏரிப்பகுதிகள், கண்மாய்கள், ஆறுகள், இது எல்லாத்துலேயுமே வந்து இது தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெளிநாட்டிலிருந்து கொண்டு நம்ம ஊருக்கு கொண்டு வந்த ஒரு தாவரம் தான் இது. வெள்ளக்காரன் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அழகழகாக பூ பூக்குமா, சரியா? அதுக்காக வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து அவங்க நாட்டிலிருந்து கொண்டு வந்து அவங்க குளத்தில் வளர்த்துக்கிட்டு அதுக்குள்ளே குளிச்சுக்கிட்டு அழகாக ஏஸ்தெட்டிக் சென்ஸோட ரசனையோடு வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக ரொம்ப பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். முதல்ல இது ஒரு இன்வேசிவ் வீடு, ஊடுருவும் கலை. ஏன் ஊடுருவும் கலைன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு தண்ணி பரப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த தண்ணி பரப்பில் கடப்பட கடப்படன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இது கண்ட்ரோலே பண்ண முடியாது. சில சமயங்களில் இதில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் கூட விடாமல் நாம் வந்து எடுக்க முடியாது. ஆனால் எல்லாத்தையும் நாம் எடுத்து அதை வந்து கால்நடைகளுக்கு தீவனங்களாக தாராளமாக கொடுக்கலாம். கால்நடை நல்லா வளரும் பாருங்கள், ரைட்டாக? மாடு ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து இதை கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா வளரும். ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஆடு மாடு தீவனம் கடையில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆடு மாடுகளுக்கு கடைகளில் இருக்கக்கூடிய வியாபாரம் பாதிக்கும், ரைட்டா? ஸோ அப்போ எந்த இடத்துல எப்படி நடந்ததுன்னா பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா துறை சார் அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு தண்ணீர் வந்து கெடாமல் அதை பாதுகாத்து கொள்ள முடியும், ரைட்டா? ஸோ அப்போ அந்த இடத்துல அதிகமான அளவு நீர் வந்து அதே இடத்துல சுத்தமாக நிறைய நாள் அந்த இடத்துல நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த தாவரம் அங்கே வளராமல் இருந்தோம் அப்படின்னாக்க, ரைட்டா, வளராமல் நாம் பாதுகாத்து கொண்டிருந்தோம் அப்படின்னாக்க, சரிங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல களைகள் வந்து உருவாக்கப்படுகிறது. உருவாக்கப்பட்டு விட்டது ஆல்ரெடி, நாம் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். க்ளீன் பண்ணுறதுக்கு நாம் நிறைய முன்னெடுப்புகளை நாம் செஞ்சோம் அப்படின்னா தான் நாம் விவசாயத்தை பாதுகாக்க முடியும், சரிங்களா? ஏன்னா அந்த தண்ணி வந்து அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு இன் ஃபியூச்சரில் தண்ணி இல்லாத காலங்களில் அதை நாம் பயன்படுத்த முடியும், சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு டெரர் ஆஃப் பெங்கால். இப்போது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஒரு முக்கால்வாசி ஸ்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த டெரர் ஆஃப் பெங்கால், பெங்கால் அப்படிங்கிறது வங்காளம் இருக்குல்லையா, வங்காள தேசம். வங்காளம் அப்படின்னா வந்து ஏதோ வெளிநாடுன்னு நினைக்காதீங்க. இந்தியாவுக்குள்ளே பாதி வங்காளம் இருக்குது, வெஸ்ட் பெங்கால், சரியா? ஈஸ்ட் பெங்கால் தான் நார்மல் பெங்கால், பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறோம்ல அது. ஸோ டோட்டலாக அந்த ஊரில் எல்லாருமே அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா, அது போக நம்ம மாநிலத்தில், நம்ம மாநிலங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற மாநிலம், ஸோ அது ப்ளஸ் பெங்கால், இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு நீர்பரப்பாக இருந்தாலும் சடச்சடச்சடன்னு இந்த டெரர் ஆஃப் பெங்கால் வளர்ந்துருமா. அதாவது இந்த ஐகார்னியா கிராசிபஸ் இருக்குல்ல, ஆகாய தாமரை, அது வளர்ந்துருமா. அதனால தான் அதை வந்து டெரர் ஆஃப் பெங்கால்னு அப்படியே அச்சுறுத்துது. என்னத்தை அச்சுறுத்துது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகளினுடைய சூழல், ரைட்டா, சுற்றுப்புற சூழல், சுத்தமான சூழல், அதை வந்து அச்சுறுத்தி அந்த இடத்துல மாசுபடுத்தி விடுகிறது. இது எப்படி மாசுபடுத்துது அப்படின்னா, அப்படியே நிலப்பரப்பாக மாறி விடுகிறது. எப்படி? முதல்ல நீர்ப்பரப்பு மேலே அப்படியே வளர்ந்துடும். வளர்ந்த உடனே என்ன ஆகும், சூரிய ஒளி தண்ணிக்குள்ளே போகாது. சூரிய ஒளி தண்ணிக்குள்ளே போச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல எல்லா உயிரினங்களும் உயிரோடு இருக்க முடியும். ரெண்டாவது வந்து இந்த மேலே படிஞ்சிருக்கக்கூடிய தாவரம் இருக்குல்ல, அதாவது தண்ணிக்கு மேலே வளர்ந்துருக்கக்கூடிய தாவரம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கு இல்லையா, டிசால்வ்ட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கரைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தண்ணியில் இருக்கும். ஸோ அதெல்லாம் இது எடுக்க ஆரம்பிச்சிடும், ரைட்டா? இது உறிஞ்சி உறிஞ்சி ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு சுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு முறை மூலமாக அது எடுத்துக்கிடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, தாவரங்கள் வந்து CO2 எடுத்துகிட்டு ஆக்சிஜன் வெளியில் விடுதல சார் அப்படின்னு நினைக்கிறீங்க. சுவாசித்தலில் தாவரங்களும் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு தான் CO2 வெளியில் விடுது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? சுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், அதை போய் பாருங்கள், ரைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ அந்த இடத்துல சுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு வினையில் தாவரங்களும் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை தான் விடுது. அப்படி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த நீர் பரப்புக்குள்ளே வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடம் வந்து சுவாசிக்க முடியாமல் ஒரு நிலையில் ஆகிடும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே செத்து போயிடும். அப்போ அந்த இடத்துல உயிரினங்கள்லாம் செத்து போகும்போது தேவையில்லாத ஆனரோபிக் பாக்டீரியாலாம் காற்று சுழற்சி காற்றிலா சுவாசம் செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து அந்த இடத்துல வளர ஆரம்பிச்சிடும். அது வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு பேர் தான் பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் அப்படின்னா என்னது? சுற்றுப்புற சூழல் மாசுபாடுன்னு என்னது? ஆக்சிஜன் அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது தான் சுற்றுப்புற சூழல் மாசுபாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நீராக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி, ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அதுதான் பொல்யூஷன், ரைட்டா? அதுதான் சுற்றுச்சூழல் மாசுபாடு. அப்போ இந்த இடத்துல இந்த வளரக்கூடிய தாவரங்கள் அத்தனையும் கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவை அதிகப்படுத்திடுது, ஆக்சிஜன் கண்டென்ட்டை குறைச்சிடுது. அதனால் அந்த நீர்நிலைகள் மொத்தமும் மாசுபாடு அடைந்து விடுகிறது. அதனால தான் அந்த தாவரத்தை பார்த்து எல்லோரும் பயப்படுதாங்க. அதனால தான் அதுக்கு பேர் டெரர் பீஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சாரி, டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க, ரைட்டா? இது எப்படி வளருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ப்ரெட்ஸ் பை ஆஃப்செட். ஆஃப்செட் அப்படிங்கிறது நீர் ஓடு தண்டு. நீர் ஓடு தண்டுக்கு தனியாக வீடியோ நம்ம போட்டிருக்கோம், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அல்லது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஒரு வீடியோ இருக்குது. அதை போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையெல்லாம் தாவரங்கள் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தடை வழி இனப்பெருக்கம் செய்யுதுன்னு நம்ம அதில் பேசியிருப்போம். அதே போல் ரெடியூஸ் த ஆக்சிஜன் இன் வாட்டர் பாடி, இதை தான் நம்ம ஏற்கனவே பேசணும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டெத் ஆஃப் அதர் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுச்சாலும் கடைசியில் இதுவுமே செத்து போயிடும், ரைட்டுங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இது வந்து டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டெரர் ஆஃப் பெங்கால் ஓகே, அது எந்த ஊரில் வளர்ந்தாலும் அந்த ஊருக்கு அது டெரர் தான், சரிங்களா? நீர்நிலைகளை வந்து மாசுபடுத்துறது அப்படிங்கிறத இதை வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் வந்து இந்த நீர்நிலைகளை பாதுகாத்தோம் அப்படின்னா தான் நாம் வந்து இன் ஃபியூச்சரில் நிறைய விவசாயம் செஞ்சு சாப்பாடுக்கு வழி கிடைக்கும். இல்லை அப்படின்னாக்க இது வந்து வளர்ந்து வளர்ந்து அந்த இடம் பூரா குளப்பகுதி எல்லாமே வந்து வீடுகளாக நிலப்பகுதிகளாக மாறிவிடும். இப்போ ஏற்கனவே வந்து நிறைய இடங்களில் வந்து நிலப்பகுதிகள் எல்லாமே வந்து ஏரி பகுதிகள் எல்லாமே வந்து நிலப்பகுதிகளாக மாறிவிடுகிறது. இப்போ இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே அந்த காலத்தில் ஆறாக இருந்துச்சுங்கிறாங்க, ஏரியாக இருந்துச்சுங்கிறாங்க, குளமாக இருந்துச்சுங்கிறாங்க, சேட்டலைட் பிக்சர்லாம் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ அதெல்லாமே வந்து இன் ஃபியூச்சரில் இனிமேலும் நடக்காமல் நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய தலைமுறையில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்குது. ஸோ அதை உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்சா நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.